என்னங்க ஸ்டார் எல்லாம் கட்டிட்டீங்களா? இந்த புது வாரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்பொழுது கிட்டத்தட்ட பாதி மாசத்தை கடந்துட்டோம். 14ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஸ்டாரை பார்த்து மகிழ்ச்சியா இருக்கிறோம். கிறிஸ்மஸுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் வாரத்திலே ப்ராமிஸ், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இரண்டாவது அட்வென்ட் வாரத்திலே நாம சிந்தித்தது தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபசிஸ். இந்த வாரத்திலே ஜாய், அந்த ஜாய்க்கு முக்கியமான காரியம் பீஸ். ப்ராமிஸ், ப்ராஃபசி, பீஸ், இந்த சமாதானம் இருந்தால் தானே மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் அந்த ஸ்டாராக இருக்கிறது. நம்ம ஸ்டார் கட்டுகிறதை குறித்து வேதாகமம் சொல்லுகிறதா என்று பார்க்கும்பொழுது மத்தேயுல மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று என்று சொல்லி மத்தேயு 2:10 சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி, When they saw the star, they rejoiced with exceeding great joy. Exceeding great joy when they saw the star என்று சொல்லி அவங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன் என்று பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகமம் 24:17 யாக்கோபில் வம்சத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். There shall come a star out of Jacob என்று சொல்லப்படக்கூடிய அந்த வசனம் நிறைவேறுகிறதை பார்க்கும் பொழுது மத்தேயுலே பதிவு செய்யப்படுகின்றது. They were exceedingly happy என்று சொல்லி, exceeding joy என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய மிகுந்த சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த ஸ்டார் இஸ் அ ஹோப் ஃபார் ஹியூமனிட்டி. இது ஒரு நம்பிக்கை, நம்முடைய மனு குலத்துக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம யார் எப்பொழுதுமே ஒரு ஸ்டார் என்று சொல்லுவோம்னா ஒரு செலிபிரிட்டியை தான் நம்ம சொல்லுவோம். இஸ் அ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஸ்டார் வேற. அதில் இப்போ ஸ்டார் என்று சொல்லும்பொழுது அது ஒரு செலிபிரிட்டி, ஒரு பெரிய முக்கியமுள்ள ஒரு நபரை குறிக்கிறது. ஆகையால் தான் அந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகுதான் ஏரோது கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்றார். அவர்கள் எகிப்துக்கு போக ஆண்டவர் அவர்களை அழைத்து செல்கிறார் என்று பார்க்கின்றோம். த ஸ்டார் ஷோஸ் தட் Our God is a celebrity God. He is a king. ஒரு ராஜா தோன்றி இருக்கின்றார் என்று சொல்லி. ஆகவே தான் சாஸ்திரிகள் வந்து அதை தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு 2:11-12 அந்த நட்சத்திரத்தை பார்த்த பிறகுதான் அவர்கள் வந்து they worshipped him. அவர்கள் பணிந்து கொண்டு தேவனை ஆராதித்து தேவனிடத்திலே they presented the gifts என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ஸ்டார் கட்டும் போது ஏதோ ஒரு அலங்கார பொருளாக நாம் கட்டவில்லை. இந்த ஸ்டார் கட்டும் பொழுது அது நமக்கு நம்பிக்கை, நம் குடும்பத்திற்கு நம்பிக்கை, நம்முடைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அது ஒரு சின்னமாக இருக்கின்றது. இட்ஸ் அ சைன் ஃபார் ஹியூமனிட்டி, இட்ஸ் அ சைன் ஃபார் ஹோப், இட்ஸ் அ சைன் ஃபார் ஜாய். நம்முடைய வீட்டிலும் அந்த மகிழ்ச்சி எப்படி வருகின்றது என்றால் ஸ்டார்னால அல்ல. அந்த ஸ்டார் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையாக இருக்கின்றார், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார், நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். இந்த நம்பிக்கையுடன் இந்த நாளை துவங்குவோம். காட் மார்னிங்.